हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल कुकरी एंड लाइफस्टाइल। रोम नाला आच्चु वीडियो वंदु शूट पन्निये एनक्कु वंदु पसंगलोड एग्जाम्सलाम मुडिंजदुक्कु अप्पुरम ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைப்பட்டது. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து ஒரு 1 வீக்காக வீட்டை எதுவுமே கவனிக்கலை. பசங்களோட நானும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டோட நிலமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா 1 வீக்காக பெருசாக வந்து வேலை எதுவுமே செய்யலை. சமைக்கிறது, சாப்பிட்றது, வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, இது மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். வழக்கம் போல் தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன். அண்ட் பழைய சாதம் தான் இன்றைக்கி குக்கிங்னு பெருசாக எதுவுமே இல்லை. காலையில் பழைய சாதம் இருக்குது. மதியத்துக்கு நேற்று செஞ்ச மீன் குழம்பு, ரசம் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்ததும் சுடுதண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 நாளாக என்னன்னே தெரியல, சின்னவனுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock போல் ஃபீவர் வருது. டே ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கான். அந்த ஏர்லி மார்னிங் 5 o'clock மட்டும் ஃபீவர் வந்து 2 நாளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. கோல்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் சுடுதண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மெடிசன் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையுமே எழுப்பலை. ரெண்டு பேருமே நல்லா தூங்குறாங்க. நைட்டு வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் அந்த மில்க் ஷேக் ரெகுலராக வந்து பெரியவனுக்கு போட்டு கொடுப்பேன். சின்னவன் வந்து மில்க் ஷேக்கு ஜூஸ் எதுவுமே குடிக்க மாட்டான். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு அது கூட வந்து நான் சேர்த்துப்பேன். வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம், கேஷ்யூ, வால்நட், அப்புறம் கொஞ்சம் சீட்ஸு, ரைசின்ஸ் இது எல்லாமே வந்து அதில் சேர்த்துருக்கேன். நைட்டு ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டதுனால ஏர்லி மார்னிங் நான் எழுந்ததும் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா ஒரு 11:30 போல் தான் வந்து மில்க் ஷேக் போடுவோம். ஸோ அப்போ வந்து ஊறிடும். அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நட்ஸை அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டேட்ஸ் சேர்த்துக்கலாம். பசங்க வீட்டில் இருக்கும்போது இன்னுமே அவங்களுக்கு கேர் எடுத்து கொஞ்சம் நல்ல ஃபுட் வந்து பார்த்து கொடுக்கலாம். காலையில் கிச்சனில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்துட்டு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அண்டு நாங்களும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை அப்படி இப்படின்னு சொல்லி 1 வீக்காக அப்படியே வந்து ஓட்டியாச்சு. நேற்று சண்டே கேட்கவே வேண்டாம், காலையிலையும் வெளியில் போயிட்டோம். லஞ்ச் வந்து மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கும் வெளியில் கிளம்பி போயாச்சு. ஸோ அப்படியே இருக்க வீடு, எதுவுமே நேற்று பண்ணலை. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு க்ளீனிங்குள்ளே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சமைக்கிற வேலையும் இன்றைக்கி எதுவும் இல்லை. இந்த மெடிசன் பாக்ஸும் ரொம்ப கலைஞ்சி போயிருந்தது. ரீசெண்டாக தான் அடுக்கி வச்சேன். பட் இருந்தாலும் அது திருப்பி இந்த மாதிரி ஆக தான் செய்யுது. வேறு வழி இல்லை, நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா க்ளீனிங்கிறது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ் தான். நம்ம க்ளீன் பண்ணுவோம், மறுபடியும் கலையும், க்ளீன் பண்ணுவோம், மறுபடியும் கலையும், இது தான் நடக்கும் வீட்டில். பட் நம்ம வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நீங்கள் பண்ணி வச்சுட்டே இருந்தால் தான் அது வந்து நீட்டாக இருக்கும். எப்படியும் களைய போகுது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் வீடே. ஸோ எப்பப்போ டைம் கிடைக்கிதோ ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான் இது. ஸோ அப்போ வந்து கையோடு அதை வந்து பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நிறைய க்ளீனிங் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்னால் வந்து பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் பசங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, என்றைக்காக இருந்தாலும் நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா பசங்க வீட்டில் இருக்காங்க, கண்டிப்பாக வீடு வந்து அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். ரொம்ப நம்ம பசங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியாது. வீட்டில் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று, பசங்க வந்து வீட்டில் விளையாடக்கூடாது. அவங்கள வந்து டிவி முன்னாடியோ ஒரு ஃபோன் கொடுத்தோ உட்கார வச்சா தான் வீட்டில் மற்ற வேலையை அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்லாம் கட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து விளையாட விட்டால் தான் ஆச்சு. வெளியில் போயும் பசங்க விளையாட முடியாது. வீட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் விளையாட வைக்க முடியும். ஸோ அவங்க என்ன எடுத்து விளையாடுறாங்களோ விளையாடட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வழக்கம் போல் தயிர் மட்டும் சேர்த்துட்டு சாப்பாடு வடித்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வாட்டரியாக வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதும் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் பழையது இருக்குது. பட் நான் சாப்பிட்றத விட எனக்கு வந்து பெரியவனுக்கு அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து கம்பு தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெரியவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளம்லாம் அடிக்கடி வரும் ஃபஸ்ட்டு. ஸோ அவனுக்கு வந்து இந்த பழைய சாதம், இளநீர் இதெல்லாம் குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஸ்டொமக் ப்ராப்ளமே வராது. எப்போவுமே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான்.
ஆனால் இப்போ அந்த பிரச்சனைலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து சொல்கிறதே இல்லை, வயிறு வலி அப்படின்றது ஒன்று சொல்கிறதே கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து டெய்லி பழைய சாதம் கொடுக்கறதுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் பசங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு. இந்த கம்பு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணும்ன்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கம்பு தோசைக்கு எனக்கு வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ரீசெண்டாக கருவேப்பிலை பொடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கருவேப்பிலை பொடி அண்ட் நல்லெண்ணெய், இதுதான் வந்து சைட் டிஷ்ஷு. மீன் குழம்பு இருக்குது, ஆனால் இந்த தோசைக்கு வந்து எனக்கு மீன் குழம்பா இட்லி பொடியா அப்படின்னு கேட்டால் இட்லி பொடி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றி இட்லி பொடி வந்து எடுத்துப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். பசங்க எழுந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் டைமுக்கு சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து வேலையே பார்ப்பேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் உட்காந்து சாப்பிட்ணுன்ட்டு கண்டிப்பாக அது வந்து நினைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து வீட்டை பார்த்துக்க முடியும். ஸோ வேலை வேலை நிற்கிறத விட நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். நான் சாப்பிட்டு முடிக்கும்போது பசங்களும் எழுந்துட்டாங்க. சின்னவன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான், பட் ஃபீவர் எதுவும் இல்லை. இப்போது பசங்க வீட்டில் இருந்தாலே வீட்டில் வந்து வேலையே ஓடாது, மேக்ஸிமம் அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்படியே பேச மாட்டேறாங்க. காலையிலே என்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, தம்பி வந்து என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து கேட்டுட்ருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் பேசிப்பாங்க, திடீர்னு அடிச்சுப்பாங்க. அப்புறம் என்னோடய பிரதர், மை பிரதர், மை பெஸ்ட் பிரதர் அப்படின்லாம் சொல்லுவான் சின்னவன். பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு உள்ளே வந்துட்டேன். பெரியவனுக்கு பழைய சாதம் தான், சின்னவனும் தயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். அவனுக்கு ஃபீவராக இருக்கிறதுனால அம்மா கிட்டேருந்து, அம்மா வீட்டிலருந்து கொஞ்சம் சூடாக ரைஸ் வாங்கி தயிர் வந்து கலந்து கொடுத்துட்டேன். சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா சின்ன சின்ன பொருளாக அங்கங்கே போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பெருக்கிறதுக்குள்ளே சாலிடாக 1 hour ஆகிடும். வீடு இந்தளவுக்கு மோசமாக இருந்தால் அதுக்கு மேலேயே டைம் ஆகும், 2 hours கூட ஆகும். ஏன்னா அந்த சின்ன சின்ன க்ரேயான்ஸு, டாய்ஸு, இது எல்லாமே அங்கங்கே ஸ்கேட்டர் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நான் அப்பப்போ எடுத்து வைக்க சொல்லிடுவேன். சில டைமில் எனக்கே லேசினஸ் இருக்கும்போது அப்படியே வந்து விட்டுடுவோம். வாஷிங் மிஷின் வந்து ஒரு லோடு ஆல்ரெடி போட்டு காலையிலேயே வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டேன். ஸோ ஒயிட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் வந்து தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒயிட் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் கையில் வந்து துவைச்சிடுவேன். இது மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னா அதையும் வாஷிங் மிஷின்லேயே போட்டுருவேன். கொஞ்சம் ஹெவி சைக்கிளில் போட்டோன்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுது. வேனிஷ் இல்லைனா ஆலா இதெல்லாம் வந்து சேர்த்து நான் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். இப்போ தான் ஓரளவுக்கு பெட்ரூமை பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது.
பெட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாலே வீடு வந்து எனக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஏதாவது திங்ஸ் கடந்து அந்த பெட்ஷீட் எல்லாம் கலைஞ்சி இருந்தாலே அந்த ரூம் வந்து என்னவோ நம்ம ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாத மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. பசங்க வீட்டில் இருந்தாலும் நான் காலையில் எழுந்த உடனே குளிக்க வச்சுடுவேன். ரொம்ப அர்லியாக எழுந்துட்டாங்கன்னா குளிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுப்பேன். லேட்டாக எழுந்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உடனேவே குளிக்க சொல்லிவிடுவேன். காலையிலேயே எழுந்த உடனே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்றது தான் பசங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். லீவில் இருந்தாலும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் பின்னாடி அவங்களுக்கு ஹேபிட்டாக ஆகும். ஸோ ரெகுலராக அதை பண்ணும்போது அவங்களே வந்து அதை நம்ம சொல்லி பண்ண வேண்டியதில்லை, அவங்களே பண்ணிவிடுவாங்க. பசங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க அவங்களே. நம்ம க்ளீனிங் வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி பசங்களோட புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஸ்கூல் வந்து முடிஞ்சிருச்சு, நிறைய நோட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து தீர்ந்து போயிருந்தது. இதெல்லாம் கடையில் போட வேண்டிய திங்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவையான புக்ஸு நோட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அதை வந்து பசங்களையும் இன்வால்வ் பண்ணி தான், இந்த வேலைன்னு இல்லை, நான் எந்த க்ளீனிங் வேலை பண்ணாலும் அதில் கொஞ்சம் பசங்களையும் இன்வால்வ் பண்ணிப்பேன். பசங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டாங்க. ஸோ அவங்களே வந்து புக்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ண சொன்னேன். ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து எதது தேவை எதது தேவையில்லை எதெல்லாம் வந்து கடையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்வால்வ் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வழியாக எல்லோரும் தேவை இருக்கிறது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்து வச்சாச்சு. புக்ஸ் எல்லாமே நான் வந்து கடையில் போட மாட்டேன். டெக்ஸ்ட் புக் வந்து இந்த வருஷத்துக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும் சொல்லி நான் அதை வந்து அப்படியே தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தேன். 2 மாதம் அப்படியே விட்டோன்னா பசங்களுக்கு வந்து இவனுக்கெல்லாம் ஸ்கூலே மறந்து போய்டும்னு நினைக்கிறேன். பெரியவனுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லியிருந்தேன். அவனோட டெக்ஸ்ட் புக்கை பார்த்தே எழுதிட்டுருக்கான். சின்னவனுக்கு சும்மா 1, 2, 3 ABCD ஏதாவது எழுத சொல்லியிருந்தேன். பெரியவன் எழுதுறதுனால இவனும் அடம் பண்ணாமல் எழுதிடுவான். இவன் மட்டும் தனியாக உட்காந்து படிக்கணும் எழுதணும்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க. அவங்க எழுதுகிற வேலையை பார்க்குறதுக்குள்ளே நம்ம வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலான்ட்டு வந்தாச்சு. ஒரு 11:30 ஆகுது. காலையில் ஊற வச்ச நட்ஸ் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் நட்ஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொரகுரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பனானாவும் சேர்த்து அதை நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி அப்புறம் பால் தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நட்ஸ் வந்து நல்லாவே அரைப்பட்டுரும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நட்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பெரியவனுக்கு கொடுத்தாச்சு. சின்னவனுக்கு மாதுளம்பழம் வந்து உரித்து கொடுத்துருந்தேன். அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. நானும் வந்து அவனுக்கு மில்க் ஷேக் கொடுத்தது போக கொஞ்சம் மீதி இருந்தது, அதை நான் குடிச்சிட்டேன். அவன் வந்து எழுதிட்டுருக்கான், நான் இதை எடுத்து வச்சுட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கட்டும், நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. உலை மட்டும் தான் வச்சுருக்கேன், ரைஸ் மட்டும் ரெடி பண்ணாலே போதும். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சமைக்கலை, ஆனாலும் சிங்கில் எப்படி தான் பாத்திரம் விழுதுன்னே தெரியல. ஸோ அவனும் எழுதி முடிச்சுட்டு கொண்டு வந்து காமிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ரைஸும் வந்து வெந்துருச்சு. அதையும் வடித்து எடுத்து வச்சிட்டோன்னா லஞ்சு வந்து ரெடி ஆகிடும். எக் ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் பாட்டில் வந்து காலியாக இருந்தது இல்லையா, ஸோ அதையும் கையோட வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஆயில் பாட்டில் வாஷ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் அரிசி சேர்த்துட்டு நம்ம டிஷ் வாஷிங் லிக்விடும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டு வச்சுடுவேன். 3-4 hours நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ப்ளைனாக வாட்டர் சேர்த்து நீங்கள் கழுவுனாலே நல்லா அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆகிடும். நான் இந்த மெத்தடில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நல்லாவே க்ளீன் ஆகுது. ரைஸும் வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம வடிச்சிடலாம். சின்னவனுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனுக்கு வந்து இந்த ரைஸ் வடித்த தண்ணியை வந்து கொடுப்பேன். ரெண்டு பேருக்குமே கோல்ட் டைமுன்னு இல்லை, நார்மல் டைம்லேயே நான் இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுப்பேன். பசங்க ரெண்டு பேருமே சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு
கொஞ்சம் குடிக்கிற சூடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆற்றி அதை வந்து கொடுத்துடலாம். இது வந்து பசங்க கோல்டெல்லாம் இருக்கும்போது இது குடித்தாங்கன்னா அந்த நெஞ்சு சளி எல்லாமே கரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். இதை சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு கொடுத்து அம்மா பழக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஈஸியாக குடிச்சிருவாங்க. கொஞ்சம் பசங்க வந்து உடம்பு முடியல, கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் இது கொடுத்தோன்னா நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நார்மலாகவே ரெண்டு பேருக்குமே நான் இதை கொடுப்பேன் வீட்டில் இருந்தாங்கன்னா. ஒரு 1:15 போல் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வச்ச மீன் குழம்பு அண்ட் ரசம் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ஆம்லேட் மட்டும் போட்டு லஞ்ச் வந்து சிம்பிளாகவே முடித்தாச்சு. மீன் குழம்பு அன்னைக்கு செய்கிறத விட மறுநாள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்போ மீன் குழம்பு வச்சாலும் மறுநாள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கான சிம்பிளான லஞ்ச் மெனு இது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் மல்லிப்பூ வீத்துட்டு வந்தாங்க. எப்போ பூ வீத்துட்டு வந்தாலும் நான் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேன். இப்போ மல்லிப்பூ சீசன் வந்திருக்கு இல்லையா, ஸோ சீசன் முடிகிற வரைக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் மல்லிப்பூ இருக்கும். தலை நிறைய வச்சுக்க மாட்டேன், ஆனால் தினமுமே கொஞ்சமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பாய்.